நன்றி நன்றி என்னென்ன நாகுல் சார். நன்றி நன்றி. அன்பு நன்றி உறவுகளுக்கு நன்றி இனிய சலவைக்கு. மாலை உற்சாக வணக்கம். நேரம் 4:18, 16 மே 2024 மற்றும் ஒரு வியாழன் மாலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். இளையவர்களின் நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றது. முதலில் வாசிப்பரும்பு உரையரும்பு தொகுப்போடு மூவரும் இருக்கின்றார்கள். அது தரணிகா மற்றும் அபிராமம் எடுத்து செய்ய வருகின்றார்கள். நகுல் என்ன மாதிரி என்று கேட்டபடி தொடர்ந்த நிகழ்ச்சிகளை சொல்லி ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். முட்டத்து மலர்கள் மகரந்து சிந்தது இத்துடன் அப்ப அதுக்கு பிறகு இன்னும் சொல்ல முடியாது, நான் மறக்கிறேன். மகரந்த சிதறல் மகரந்த சிதறல் என்ன பண்றது, பூ எல்லாம் சிதறி கிடக்குன்னு சொல்லுவோம் தானே. அது சரி சரி, ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். இனிய மாலை உற்சாக வணக்கம். நகுல் வணக்கம். என்ன திருவள்ளுவர் ஆண்டு 3 வைகாசி 2055 இன்று உலக தேதி வந்து 16 மே 2024 தனிக திருக்குறள் எல்லா பழமொழி சொன்னா. ஓகே, அப்ப திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரிடம் உம்பப்படும், அல்லது அதனால கஷ்டம் சுவமா இருந்தால் அப்ப கட்டு கசட கற்பவை கட்டுப்பின் நிற்க அதுக்கு பழமொழி முதலையும் முருடனும் கொண்டது விடா. முதலையும் முருடனும் கொண்டது விடா. முதலையும் முரடனும் கொண்டது விடா. முரடன் அது சரி, முரடனும் கொண்டது விடாதோ விடா விடா விடாது. சரியா. ஓகே, அப்ப நான் இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் சரந்தரூபம். வாசிப்பரம்பு 1965 நாயன்றைக்கு மதரம் மருதம் பற்றி சொல்லப்படுகின்றேன். மருதம் என்பது ஐவகை நிலத்தில் ஒன்றாகும். மருதம் என்பது வயலிலும் வயல் சார்ந்த இடம் ஆகும். மனிதத்தில் வாழ்பவர்கள் உழவ தொழில் செய்வர் செய்பவர்கள் ஆவர். இங்கு வாழும் மக்கள் வீழலாளர் என்று அழைக்கப்பட்டனர். இந்த நிலத்தின் கடவுள் இந்திரன் ஆகும். இந்நிலத்தில் தாமரை மல்லி குவளை போன்ற மலர்கள் முல்லை நிலம் ஐவகை நிலங்களுள் ஒன்று முல்லை நிலம் ஆகும். இது காடு காடு சார்ந்த இடங்களும் முல்லை நிலமாகும். முல்லை நிலம் செம்புளம் எனவும் அழைக்கப்படுகின்றது. இது முல்லை மலரின் பேரினை தழுவிக்கொண்டது. இந்த நிலத்தில் இயற்கையோடு கவலை இல்லாத இனிய எளிய வாழ்க்கை முறை காணப்பட்டது. முல்லை நில மக்கள் கடவுளாக திருமாலை வழிபட்டார்கள். இங்கு வாழும் மக்கள் திணை நெய் பால் என்பனவற்றை உணவாக உண்டனர். நன்றி வணக்கம். வணக்கம். எல்லாம் அடுத்து பந்தது என்ன மாசம் மாறு இவள் ஒரு தோன்றாள். இவர்கள் சொன்னார்கள்
அது ஒரு கொம்பு, இவை சிறிய கொம்புகள். இது ஒரு பெரிய தோட்டம், இது ஒரு பெரிய கை ஒன்று ஆகும். இதனை கூடுதலாக காடுகளில் நாம் காண முடியும். இதுவும் எல்லா நாடுகளிலும் உள்ளது. குறிஞ்சி, முல்லை ஆகிய நிலத்தை இடையிலும் வைத்து பால் நில பகுதிகள் பாலை என்றும் அழைக்கப்படும். பாலை தனி நிலம் ஆகாது. இதனை இல்லாமல் குறிஞ்சி முல்லையும் இருக்காது. பாலை நீரை எடுத்து, மழை பெய்கிற நீர் எடுத்து இதனை முல்லைக்கும் இத்துடன் குறிஞ்சிக்கு கொடுக்கும். இதனால்
பாலை இல்லாமலும் இந்த இருவது வளர முடியாது. இதான் இன்றி வாசிப்பார. நன்றி, வணக்கம். என்ற புத்தகங்கள் இப்போது பயணிக்கப்படும். இது குறித்த எல்லா பாடங்கள் காலேஜ் பாவிக்கிறது. இது 1946 பெர்லி நகரத்திலே ஆரம்பித்து உள்ளது. இது இப்ப 1300 பேர்களை இப்போது வைத்துக் கொண்டிருக்கிறது காலேஜ். இதே போல ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் நாங்கள் அதை ஆன்லைன் இபுக்காகவும் இப்ப நாங்கள் எடுக்க முடியும். இதே போல அவையிலும் புத்தகம் செய்யாமல் படிக்கிற புத்தகம் செய்யாமல் தவறு எங்களுக்கு இப்படியான ஒர்க் புக் ஆகும். அது ஒர்க் புக் என்றால் அது நாங்கள் இந்த புத்தகங்களுக்கு விட அது தலைப்புகளோட சில பயிற்சிகள் இருக்கும். அதே இல்லாம சில வேறு புத்தகங்களும் அந்த பாடத்தை தங்களுடைய சிறப்பாக்குறதுக்கும் அதையும் காலேஜ் நிறுவனம் புத்தகம் உருவாக்குறது. எனக்கு இந்த புத்தகம் மிகவும் பிடிச்சிருக்கிறது. இந்த கடைசி பக்கங்களில் நல்ல சிறப்பாக அவை எப்படி அந்த தலைப்பு வேறு செய்து என்று இத்தனை நாங்கள் எப்படி அந்த இத்தனை எங்களை திருப்ப பாக்குற எப்படி இது வேறு செய்யும் என்று அவுக்கம் ஆகும். அப்ப அது எங்களுக்கே மாதிரி ஒரு டெஸ்டா இருக்கும். அப்ப அது தலைப்பு எங்களுக்கு சரியா செய்ய தெரியுமா சரியா செய்ய தெரியாம இருக்கிறதா என்றுதான் நாங்க இந்த காலேஜ் மூலமாகவும் அறிய முடியும். இதான் இன்றைய உரையாடும். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் செய்து காத்து போயன். இப்ப நான் குயன் இதே கயம் தான் வரும். வயது இது உங்களுக்கு பத்தி சிந்தா ட்ராவல் பண்ண போக இடங்களுக்கு. அடுத்து நாங்க இப்ப என்ன கீச்சர் வந்து எடுத்திருக்கோம். எங்களுக்கு எனக்கு அம்மா பிடிக்கும் நல்லா இருக்கும் நான் இருக்கு. இது அம்மா நொடியா போடுது. இது ஒரு வாசம் இருக்கும். இது கவனமா இருக்கணும். ஒரு ஸ்பெஷல் போய் இது செய்யுது. இங்க பார்த்தா நாங்க இப்படியா இருக்கும். இது ஒரு லிக்விடும் இருக்கும் நல்ல மண்ணும். அதுவும் இது திறந்தோன்னா அந்த லிட்டில் இது வரும் ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்ல வாசமா இருக்கும் அடிக்கும். அதுவும் எங்க அம்மா ஒவ்வொரு நாள் போடுது எனக்கு மனமுக்கு எனக்கு மனம் தெரியும் உள்ள. இங்க பார்த்தா இப்படியா இருக்கும். அவனோட இப்படியாவது சர்க்கிள் இருக்கும் அந்த ஒரு மூடியோட. இதுவும் இதுவும் ரோல்ஸ் கோல். அதுவும் எந்த அப்பா அம்மாவுக்கு வாங்கினவர் அங்க ஏர்போர்ட்ல. அதுவும் அங்க வாங்கினோன்னு
இந்த அம்மா நல்ல சந்தோஷமா இருக்கலாம். நீங்க படித்திருக்கிற இந்த ரோஸ் கோட். நன்றி, வணக்கம். முகத்துல இருந்தா அந்த கையில இப்போது கொஞ்ச நாள்ல போயிடும். அது சரியான நல்லது. இது ஒரு மாய்ஸ்சரைசிங் கிரீம், உங்களோட முகத்தை மாய்ஸ்ட் ஆக்கதான் வச்சிருக்கிறது. இப்படிதான் இருக்கும். இது நீங்க பல கடை, உதாரணமாக சூப்பர் ட்ராக் அல்லது ஸ்கின் கேர் அப்படியா போன்ற கடைகளாக அங்க போய் வாங்கலாம். இது விலை கூடின ஆன கிரீம் ஆகும். அதனால இது இந்த நிறுவனத்தால பல விதமானது இருக்கிறது. நானும் இது பயன்படுத்துறது. இது அது மட்டும் இல்லாத இது ஒரு சன்கிரீம் ஆகி தான் ஆக்ட் பண்ணும். அந்த சூரியன் இந்த ஒளிய அங்கள் ஸ்கின்ன காப்பாற்றும். இது போடேக்க மற்ற ஃப்ரேக்ரன்ஸ் ஃபீல், அதாவது அது மனம் கூட மற்றும் அளவில் அது ஒரு டீசென்டான ஸ்மெல். மற்ற டெர்மடாலஜிஸ்ட்னா அப்படியா எப்படி ஸ்கின் கேர் இன்னும் நல்லா செய்யலாம் என்று செய்யப்பட்டிருக்கு. அது அவையர்களாக தான் இது செய்யப்பட்டுள்ளது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த கெலோக் சீரியல் என்றால் ரொம்ப விருப்பமா? எனக்கு ரொம்ப விருப்பம். இது வந்து சேஸ்பி டெஸ்கோ அஸ்தா அப்படியான கடையில் வாங்கலாம். உங்களுக்கு செய்ய விருப்பமா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களாண்டு கலோகீஸ்வரன் உரம் 784. நான் உங்களுக்கு இந்த டாபிக் பற்றி சொல்றேன். இதான் டாபிக். இது வந்து கிரைத்தர்லியே டாபிக்னு சொல்றது, இல்ல கிரைத்தர்லியே போட்டிருக்கேன். இதுல கம்பெனி வந்து பெர்மாண்ட் கம்பெனி. இதுல கம்பெனி ஜெர்மனில இருக்குது, ஜெர்மனியில். இது வந்து ஒரிஜினல் காஃபி. இது வந்து இப்படிதான் பேக் பண்ணிடலாம் இருக்கு. இதுல வந்து சீனி இல்லை. இது வந்து ஜாய்ச்சில ஓனர் சுக்கரண்ட போட்டிருக்குது. இது இந்த பாருங்க, இதுல வந்து நிறைய பூ இது மாதிரி எல்லாம் இருக்குது. இதுல வந்து 34 இருக்குது. இதுல வந்து 125 கிராம் இருக்குது இந்த கிரைத்தர்லி டாப்பில. எனக்கு அது இது நீங்களும் சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். உடைய அப்பா 631. நான் எதுக்குன்னா சரி நான் சொல்ல போறேன். இது ஒரு விசிறி. இதை பாருங்க, மூடி இப்படி இருக்கு. அதை சுற்றி போது இதை பாருங்க. இது கால் இருக்கு. இதா நீங்கள் சூடு சூடு நீங்க காத்து நீங்க போடலாம். இது நீங்க சார்ஜ் இருக்கு. இது பாருங்க வட்டம் இருக்கும் வெளியா பாருங்க. நன்றி, வணக்கம். முறையிலும் 1997 நம்ம கொஞ்சம் நமக்கு இந்த நேர் பாலிஷ், அதாவது நேர் பாலிஷ் ரிமூவரை படிச்சிருப்பேன். இது வந்து ஓவியாடு மாற்றி இந்த வருஷத்து
அப்புறம் நான் இது வந்து அழகியத கருவிதான் ஒருக்க வாங்கினான். இது நீங்க வாங்கி உங்க நிறைய காலம் பாதிக்கலாம், இல்லை கொஞ்சம் தான் இதுல பாதிக்கப்படும். இது நீங்க வந்து இப்ப உங்க உங்களோட விராக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நேர்பரிஷ் அடிச்சீங்கன்னா இதோட நீங்க இது ஒரு முச்சப்பேர் அதாவது இப்படி ஒரு சிறிய வார்த்தை பேப்பர் எடுத்து இப்ப நீங்க இதை இப்படி திறந்துட்டு இது நீங்க இப்படி ரெண்டு மூணு தர செய்தா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து வேணும் கண்ணுக்கு வாய்க்கு மூக்குக்கு போவாங்கன்றது நல்லமில்லை பார்க்காம கண் எரிய தொடங்கலாம். அதனால மீன் நல்லது அப்ப உங்களுடைய இது அழிக்கலாம். அது எப்பவும் நல்லமில்லையோ எப்பவும் பாதிக்கவும் கூடாது. அதனால நீங்க எப்ப உங்க ஃபிங்கர்ஸ் கிளீனா வச்சிருங்க. நன்றி வணக்கம். உதய் ஆரம்பு பஞ்சாம் இந்த கத்திரிக்கோல அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கம். இன்றைய உரையரம்பு 743 நாளைக்கு முழு வாய்க்கால் என்னோட நினைவுக்கு வந்த நான். இது வந்து மே 18 வந்து முழு வாய்க்கால் என்னோட நினைவு நாள் நடந்தது. இது வந்து டிராஃப்டிக்கு பொறுப்பானவா மேஜரும் வந்தவா உங்களுக்கு கை கொடுத்து வணக்கம் சொன்னவா. இது நீங்க வந்து நாங்க இது கேட்க ஆக்க வந்து பதாகை இருந்தவர் இங்க பாருங்க மேஜர் வந்து கை கொடுக்குறா வணக்கம் சொல்கிறா. எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது. ஆனா எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்தது. இங்க பாருக்கோ நான் ஒரு கவிதையை அச்சாவ சொன்னேன். இங்கே நடந்த நிகழ்வு வந்து சரியான கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஆனா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாருக்கோ அம்மாவுக கேட்டுறாரு அந்த வயது கேட்டவர்கள் ஓடி வந்து வாழ்த்துக்களை தெரிவித்தான். அவர் வச்சிருக்கிற அத்மிகா சொல்லி முடிய நீங்க சொல்லுங்களா? பரவாயில்லையா? சொல்லட்டுமா? இன்னைக்கு மரதம் பெற்றி அவந்திகா முல்லை பெற்றி நேயாசன் சானஜா தலைப்பினர் இல்லை அது தலைப்பு எனக்கு விளங்கவில்லை. பின் நெய்தன் அபிராமி பெற்றி சொன்னார். இத்திரன் திரும்பம் நெய்தன் அத்மிகா சொல்லி இருக்கிறார். நான் முதல் காலேஜ் என்ற புத்தகத்தை பற்றி சொல்லி இருந்தேன். அமிதன் ஆரஞ்சு ஜூஸ் வடிவா புளிச்சு காட்டினரம்பு நான் காலேஜ் பற்றி அந்த நிறுவனத்தை பற்றி கூறினேன். அமிதன் ஆரஞ்சு ஜூஸ் வடிவா புளிச்சு காட்டினார்.
பவித்ரா 1100 ஒரு இரம்பில தொட்டு இருக்கிறா. அதுக்கு முதல் பவித்ராக்கு சிறப்பான வாழ்த்துக்கு. பவித்ரா அன்ற ஒரு இரம்பு வெனேசியா என்ற இத்தாலியில் இருக்கிற நகரத்தில் ஒரு கியூடெக்ஸை காட்டினா. பேந்து கிரேவா கிரீமை கிஷாந்த் கூறி இருந்தார். அந்த பருக்க இத்திரன் அந்த சன்க்ரீமாக பாவிக்கிற க்ரீமாகும். அதுக்கு முதல் டதுக்ஷன் என்னும் ஒரு பர்ஃப்யூம் மூலம் கொண்டு வந்தார். பேந்து தரணிக்கா ஒரு ஹனி பாப்ஸ் கெலக்ஸ் இருந்து உருவாக்கிய நிறுவனத்திலிருந்து கார்ன்ஃபிளேக்ஸ் சொல்லி இருக்கிறார். பேந்து அவந்திக்கா ஒரு ரோய்ஃபெலி அந்த ஹைட்ஸ் பம்பங் அது இப்ப காலத்துக்கு போற பம்பங்கை பற்றி சொல்லி இருக்கிறா. சானஜா ஒரு வெஞ்சிலாச்சோவை பற்றி சூரினா அஸ் அ லாகிக் என்ற நிறுவனத்திலிருந்து. அபிராமி ஒரு நெய பொலிச் பொலிஷ் ரிமோவர் பற்றி கூறியிருந்தா. இத்தனை நியாஷ் ஒரு கத்திரிக்கோளை பற்றி சொல்லியிருந்தார். அத்மிகா முள்ளிபாய்க்காய் 18 May நடந்ததை பற்றி கூறினா. இத்தனை அந்த கவிதையும் சொன்னதுக்கும் அத்மிகா உங்களுக்கும் சிறப்பான வந்து கூறி ஒரே அரம்பிலே 11 பேர்கள் இணைஞ்சிருந்தார்கள். எல்லோருக்கும் சிறப்பான வார்த்தைக்கு இன்றைக்கு ஸ்கின்ஷியர் பண்ணி அபிராமிக்கும் சிறப்பான வார்த்தைக்கு தன்னிக்காம் அபிராமியும் ஸ்டாப் பண்ணியதுக்கும் வார்த்தைக்கு நேற்று தந்த மாமா மாமிக்கும் சிறப்பான வார்த்தை கூறி இப்போ ஜெசி என்டியும் முதல் இணைஞ்சதுக்கும் உங்களுக்கும் வார்த்தைக்கு கூறி ஆத்மிகாவும் இணைஞ்சிருக்கிறீங்க அதுக்கும் உங்களுக்கும் சிறப்பான வார்த்தைக்கு இதே போல் ஆத்மிகாவின் அம்மாவுக்கும் உங்களுக்கும் சிறப்பான வார்த்தைக்கு இத்தனை வார்த்தை பெறும் உறவுகளுக்கும் சிறப்பான வார்த்தை கூறி விடைபெறேன். நன்றி நன்றி வணக்கம். நீங்க வந்து தட்டி கொடுத்த நகுலனாக்கு சிறப்பான வார்த்தை நீங்க அழகாக யாரு சொன்னீங்க? மற்ற ரெண்டு பேரும் சொல்லணுமா தட்டு கொடுங்கன்னு சொல்லணுமா ரெண்டு பேர்கிட்டையும்? வணக்கம். இன்று வந்து உரியர்பு வாசிப்பெருப்பு செய்தவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அபிராபி அக்காக்கும் ஹானிஹாக்காவும் நகையனாவும் நீங்கள் மூன்று பேர் முன்னேஞ்சிருக்கீங்க, உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். யாரும் வாசிப்பெருப்பு வீரத்தில் தம்பி தம்பி வந்து இன்னைக்குதான் சொன்னவர் ஒரேஞ்சு உயிரவர். அது வந்து ஒரு மஷின் மாதிரி ஒரேஞ்ச் முதல் முறையா புழிஞ்சவரா தம்பி? முதல் முறையா புழியங்க. அது வந்து இப்பதான் புழிஞ்சவர். அது படத்துல காட்டியிருக்கு. அவர் நல்லா செய்வர் என்று சொன்னார். கடைசியில அது ஒரு மிஷின் அப்பா வேண்டியது. மிஷின் அப்பா அப்பா வந்து மிஷினா மணி என்ன? அது மிஷின் அந்த ஜூஸ் புளியற அந்த இது வாங்க. அது புளியற அது சின்ன இது. ஓகே ஓகே. அவனுக்கு இவாக்கு பயம் வாணியக்கா அதுல சத்தம் கேக்க அவன் பயப்படாம இப்ப இவ்வளவு காலமா புளிகிறார். இவளுக்கு பயம் வீண்டிக்கலாம் பயம். இது மெஷின் இல்ல இல்ல கிரைண்டர் மாதிரியா காட்டுமாப்போ? கையால அமத்த புளிக்கும். இதுல இதெல்லாம் கொடுக்குற மிக்சியில ஏன்னா இதுல மிக்சில கரண்டில குளிச்சு அது சுத்தம். அப்படி வட்டிட்டு ஒரேஞ்ச வச்சு அமத்த அது சுத்தும். அது கண்டபால சுத்தம். ஓ அது கைய விதந்தா அது ரப்பர் இதுதானே? அப்ப ஓகே ஓகே கட்டிக்காரா சொன்ன அத்மிகாக்கு முதல்ல நன்றி. சரி எல்லோருக்கும் மாமா சொல்லுங்க. வணக்கம் மாமா. வணக்கம் மாமா. வணக்கம் மாமா.
யார் காய்ச்ச புரிய நேரா தம்பிய பத்தி யாரோ காய்ச்சி வந்த வீடு நீங்க கேட்டுக்கொண்டு இருந்தீங்க மாமா நீங்க புரிய நேரா மாமாட நிகழ்ச்சிக்கு எப்ப கடைசியா வந்துடுங்க ஞாயிற்றுக்கிழமை எப்ப கடைசியா வந்து நீங்க அதுதான் ஆக்கம் செய்யறாக்கள் இப்ப சனியா ஆக்கம் செய்யறதும் இல்ல வர்றதும் இல்ல இனிமேல் ஆக்கம் ஒளிபரப்பைக்குல பின்னேரம் மாலை நேரம் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயமாக நியமனம் கிழமை நாள்ல உங்களுக்கு வேற நிலங்களுக்குள்ள தொகுதி வேறுதான் பாளைய பற்றியோ மூலிய பற்றியோ போட்டபடினால அப்ப நேற்று கதை கொண்ட விஷயம் கிடையாது தொகுதி என்ன என்னத்தை வச்சு எழுதினீங்க என்ன நினைச்சு கொண்டு எழுதினீங்க இல்ல தொகுதிய எது நான் நினைச்சேன் இப்ப நாங்க அந்த ஐந்து நிலங்களே அது எப்படி இருக்கும் இப்ப மண்ணும் தொகுதியும் பயன்படுத்தப்படும் தான் நிலங்கள் தொகுதி என்ற என்ன தொகுதி என்ற தேர்தல் எலெக்ஷன் கேட்கிறாக்க தொகுதி தான் சொல்லலாம் இல்ல டோன் ஆகும் அப்ப கோணாவா நீங்க சொல்லுங்க விளக்கத்தை எங்க இருக்குது தொகுதி தொகுதிய நாங்க உதாரணமாக வீட்டு செய்யறதுக்கும் எங்களுக்கு இப்ப வீட்டு எனக்கு விளக்கம் இல்ல வேறு யாருக்கும் விளங்கினதான் விளக்கம் இல்ல பெரியாக்க அம்மாக்களை கேக்குறேன் ஜெர்மனில சொல்றேன் சொல்லி ஜெர்மனி
இதெல்லாம் தலைப்பு பார்க்காதால் வந்த வினை. தெரியுது இல்ல ஒரு சத்த மாதிரி இல்லையா? இல்ல அது கிளே, அது கிளே 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 இந்த நிலங்கள் வந்து ஆசியா ஆசிய கண்டத்துலான் இருக்கும், ஐரோப்பா இருக்காது. நெய்தல், பாலை, முல்லை, மருதம், மாருதம் எல்லாம் இருக்கா? இல்ல தானே, அது நீங்க எடுத்துட்டீங்க, நானும் போட்டுடா, பிரச்சனை. நீங்க எழுத வேண்டியது இங்க இல்ல, அங்க இந்தியா இலங்கைக்கு தான் அந்த மண் சார்ந்த இடங்கள் சாரும். ஐவகை மண் தான் அது, ஐவகை நிலங்களை பற்றி தான், மண்ணை பற்றி இல்ல. நகுலங்க போய் மண்ணை பற்றி ஆராய்ஞ்சிருக்கார். இது வந்து நிலம், நிலம் கேட்டுக்கொண்டுதான் இருந்த கேக்கல. நகுல என்ன, இன்றைக்கு என்ன பாலை பற்றி? அப்ப பாலை அங்க ஜெர்மனில இருக்கு. அப்ப பாலை அங்கே இருக்கும். ஓ, இருக்குதா உங்களுக்கு ஜெர்மன், ஐரோப்பா? சரி, மகிழ்ச்சி, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், தொடருங்கள். அடுத்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் இருக்க கொடுக்கலாமா இல்லையா என்பதை ரெண்டு பேருக்கும் தான் நிகழ்ச்சிக்கு மட்டும் வியாழக்கிழமையில வந்துட்டு போறீங்களான்னு எங்களுடைய ஒரு நிகழ்ச்சிகளுக்கும் என்னுடைய பக்கத்துல சொல்றேன், அபிஷனும் ஓரமா வந்துட்டு போறதா முடிவெடுத்தா அறிவிச்சு போட்டு ஓரமா வந்து போங்க, பிரச்சனை இல்லை. அபிஷன் ஒவ்வொரு புதன்கிழமையும் இணைவர் என்னத்தை
சோதனையண்டா உங்களுக்கு நேற்று இரவு அறிவிக்கல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க நேற்று இரவாவது தகவல் போட்டிருக்க வேற இன்னைக்கு போட்டது வந்து சும்மா சாட்டுக்கு என்ன அது இப்ப நான் கரையாம விட வருவோம் யோசிக்க அதை பத்தி காய்ச்சி போட்டு செய்யாதீங்க அப்படி அடுத்த நாள் பே காட்ட கூடாது அப்ப நீங்களே மாத்தி எழுத கூடாது இப்படிதான் நீங்க வேலைக்கு போவான் விட்டுட்டு நேற்று வேலைக்கு போவான் விட்டுட்டு இன்னைக்கு பின்னிறம் எழுதுவீங்களாக்கும் நேற்று நானே என் வரி இல்லையென்றா நல்லா இருக்கும் வேலை இருக்கும் உங்களுக்கு ஒரு தரம் அப்படி செய்யாதீங்க செய்து சரி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி வாணிக்கும் என்னுடைய நேரத்தில் வந்ததுக்கு நன்றி என்ன நன்றி அப்பா கண்ண வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாத்தியா குரல் தாராரு முன்னுக்கு வந்து வாரது இல்லை சொல்லி கொண்டு வந்துருவான் நிறைய மாற்றமாம் நிறைய சொல்லாம் கேக்குறீங்களாம் விடிய தாமரன்னு சொல்லப்பட்டது அர்மிகா நான் அமிர்தானே இனி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடாம மாமாட்டா ஆக்கம் ஒளிபரப்பை அனுப்புங்க ஆக்கல நீங்க உங்களுக்கு உங்களாலதான் பிள்ளைகள் பேர ஆகும் நீங்க ஒரு மணிக்கெல்லாம் வந்தாங்க சரி இனிமேல் வாங்க கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை கதை இப்போ என்ன இது எல்லாத்தையும் அமிர்தன் மாமா நானும் செய்ய ரெடியா நீங்க அமிர்தன் மாமா நானும் செய்வோமா உய்யா ஒய் ஒய் சரியா மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நான் நினைக்கிறேன் சின்னமலர்கள்காரர் வந்து அஞ்சறி என்ற இணைப்பில் இருக்கிறார் போட்டிருந்த அவர் இல்ல இப்ப வர இல்ல அஞ்சு உண்டாச்சு சரி நகுல் நீங்க டேக் ஓவர் பண்ணுங்க பண்ணுங்க அஞ்சு அரையண்டு போட்டுக்கறாரு நினைக்கிறேன் அவர் அஞ்சு அரையண்டு நீங்க இன்னைக்கு நீ ஹைட்டி கரது அப்ப இப்ப நகுல் சாந்தங்களா நீங்க காந்திரூபன் மாமா வரும் வரைக்கும் நீங்க தொடருங்க நினைச்சி அப்ப 1.5 மணிக்கு நினைச்சி மாறு இது நீங்க பொதுவா கதைங்க இது சீரியஸா கதைக்கிறது அசோ ஓகே இல்ல இல்ல இப்ப அவருடைய 1.5 மணிக்கு சும்மா சும்மா தெரியும்தானே இப்ப நின்னுட்டு நீங்க அவர் முன்னறிவு போராட்டி இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் வேற ரெண்டு மூணு பேருக்கும் தெரியாது அது வந்தா நகுல் விட்டு கொடுங்க அஞ்சரைக்கு நீங்க உங்களோட நிகழ்ச்சியை தொடங்கி கொடுங்க இப்ப நகுல் என்ன செய்ய வேணும் சின்னமலர் ஒரு பொதுவான தலைப்பு கொஞ்சம் பொறுங்க விளங்க கொஞ்சம் அபிராமி அத்மிகா அமிர்தன் எல்லாரும் நாலு பேரும் அவரும் நகுலும் சேர்ந்து ஒரு 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 பொதுவான தலைப்பு பள்ளிக்கூடத்துல நடந்த ஒரு விஷயம் அல்லது வச்சுக்கொண்டு கதையுங்கோ அபிஷன் வந்தா கொடுங்கோ அஞ்சரை வரைக்கும் வந்த நேரத்துல இருந்து அஞ்சரை வரைக்கும் அஞ்சரைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்கோ அது உங்களோட நிகழ்ச்சி தான் ஒரு நிலைமையும் சொன்னபடியா நல்ல ஞாபகம் இருக்குதானே என்ன அக்கறை போயிட்டுது இப்ப மாமூத்து இருக்க வேண்டிய அக்கறை போயிட்டுது அதாலதான் இந்த பிரச்சனை வாங்க சரிண்டா கொஞ்சம் ஆயிரம் பேருக்கு ஒரு ஐடியா கையுமா
இல்லை நடக்காது. வரைக்கும் வந்து போட்டு வந்து போட்டு இருந்ததுக்கு பிறகு படிப்பிருக்குது சோதனை கூடி போச்சு வந்து போட்டு வட்டிடுவான். ஆச்சரிய பருவத்துக்கள் ஆயிரமாவது நிகழ்ச்சியில இதுவரை ஆதரவு வந்த எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நான் இனி தொடர மாட்டேன். சரியா, என்ன தரணிக்கு ஒரு தலைப்பு எடுங்கோ, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு, அதை பற்றி கதையுங்கோ, நாங்கள் கேட்டு வந்தோம். சரி, எங்களையும் சேர்த்து சின்ன தர பண்ணிடுங்க அப்படியா. எனக்கு ஒரு தலைப்பு வந்தது, ஆனா லைக் அது உங்களுக்கு சேரும் என்று தெரியாது, ஆனா பள்ளிக்கூடத்தில் டிடென்ஷன் கொடுக்கிறது நன்மையா அல்லது தண்டனை? தண்டனை நல்லா இருக்கு, எடுங்கோ. ஓகே, அதுதான் ஒரு சும்மா செய்தி, அது உங்களுக்கு தலைப்பு இல்ல. நேற்று பிரித்தானியாவின் அரசாங்கம் சொல்லி இருக்குது செக்ஸ் எஜுகேஷன் என்னன்னு தெரியுமா? அது வந்து முதல்ல 5 வயதுக்கு பிறகு பள்ளிக்கூடத்தை சொல்லிக் கொடுங்க, பிறகு 9 வயசா மாத்தினது. நேற்று முதல் அது 13 வயசுக்கு குறைய சொல்லக்கூடாது என்று மாத்தி இருக்கு. அது சும்மா செய்தியா சொல்றேன். இருக்குதானே அது வந்து சொல்லிக்கொடுக்கணும்னு சொல்லி கிடக்கு. ஆனா நிறைய டீச்சர்ஸ் சொல்லிருக்கிறோம் இல்ல 9 வயசு ஆக்குமோ, அதுதான் நேற்று பரபரப்பான செய்தி. ஒன்பதுல இருக்குது, அது 13 வரைக்கும் கரைக்க கூடாது. அது இது வந்து அவேர்னஸ், அதாவது வந்து சில அறிவுரைகள் பாதுகாப்புகள் பற்றி தான் இதுல கரைப்பாங்க. உங்களுக்கு தெரியும் தானே இப்ப அந்த பேட் டச், குட் டச் எல்லாம் இருக்கல்லோ. சின்ன பிள்ளைகளுக்கு தெரியணும் என்ன, சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி யாராவது மிஸ்யூஸ் பண்ணினா அபிராமி ஒளிச்சு இல்ல இதோட அபிராமி ஷோ பண்ண வேண்டாம் நகுலம். சரியா, இது ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது உங்களோட நன்மைக்கு தான் செய்யறேன். நன்றி, வணக்கம்.